ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் எப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் ஆர்வம் இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் அ ஃபேர் ஸ்கின். ஃபேர் ஸ்கின்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடிக்கு இன்றைக்கி 4 இன்க்ரீடியன்ஸ் தேவை. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க ஹோம் இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த ரெமெடி பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு. கடலை மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கடலை மாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து நியூ செல்ஸை க்ரோத் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க டெட் செல்ஸ், எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடலை மாவு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஷூட் ஆகும். இந்த ரெமெடி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் சமைக்கிற மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே இருக்குது. பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் அப்புறம் கடலை மாவு ரெண்டையும் வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற 3rd இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன். லெமன் தான் ஆட் பண்ண போகிறேன். லெமனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. லெமன் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லெமன் வந்துட்டு நம்ம ஃபேஸில் இருக்க டார்க்னஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். லெமன் வந்து நம்ம டைரெக்டாக தான் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணால் ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கும். லெமனில் ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து இது லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இன்றைக்கி 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ், எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாதி தக்காளியில் இருக்க ஜூஸ் ஃபுல்லாக இதில் புழிஞ்சிருங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சமாக வாட்டர் இதில் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வரத்துக்காக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டுட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி நம்ம ஒரு 3-4 டைம்ஸ் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் நியூ வீடியோஸ் நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.